வெளிஜம் உஸ்தாத் ஹோட்டல். ஒரு கொஞ்சம் ஒரு கனவா சிப்பி எடு. இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மசாலா. மீனோட மசாலா ரொம்ப நல்லா இருக்கு. மீன் முட்டை வித் போட்டான். கல்பிட் கல்பிட் தலைவன் தான். ஒன்னே மிச்சம் இதுல. இது இதெல்லாம் சாப்பிடலாம். இது மண்டை நல்லா இருந்து ஜஸ்ட் ஒரு மடகு முடிஞ்சு அவ்வளோதான். லேயர் டீ தான் லேயர் டீ பார்த்துவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகிலா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். ஓகே, நம்ம இன்னும் எங்கே வந்துருவோம்னா விழிஞ்சு வந்திருக்கோம். விழிஞ்சம் உஸ்தாத் ஹோட்டல், அது ஒரு ஃபேமஸ் ஹோட்டல். போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் சொல்கிறேன். வாட்ச் இட். அதுக்கு முன்னாடி வந்ததில் கொஞ்சம் காமெடி நடந்துச்சு, அதையும் அப்படியே போடுறேன், பார்த்துவோங்க. வண்டிய விட்டுருவோம். ஜெல்லி இருக்குமா? அந்த ஜெல்லி இருந்துச்சு, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ன ஹோட்டல் வந்தாச்சு. அப்பம் பரோட்ட கப்ப, പിന്നെ ഫിഷ് ഗ്രില്ലുണ്ട്, ഫ്രൈയും ഉണ്ട്, പിന്നെ തലക്കറി ഉണ്ട്. തലക്കറി നെയ്മീൻ്റെ തല, പിന്നെ ഫ്രൈ ഐറ്റംസ് കൊഞ്ചി, കണവ, ചിപ്പി. ഓക്കെ, പൊറോട്ട ഒരു 10 പൊറോട്ട വെക്കാം. ഫുൾ മീനുണ്ട്, ഫുൾ ഫുള്ളായിട്ട് ഫുള്ളായി ഗ്രില്ലും ഉണ്ട്, ഫ്രൈയും ഉണ്ട്. ആവോലി ആവോലിന மீன் பார்க்க தான் போகிறோம். அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டா சொல்லி சொல்லி. எது ப்ரோ, எது ப்ரோ, இது மொத்த மாட்டேவா? மொத்த மாட்டு பீஸ் ஆகிட்டு நீங்கள் கிரில் போட்டு தருவோம். இதான் இதுவும் கிரில் தான், வேலை பாரு சின்னது. அது ரெட்டு செம்பல்லி வேணும். ஒரு கொஞ்சம் ஒரு கனவா சிப்பி எடு. வேலை பாரு வந்துருக்கட்டா. வேலை பாருனா இதா? இதுதான் இது, அதுக்கு சின்னது, அது பெருசு. கொஞ்சம் கனவா சிப்பி. முட்டை வேணுமா? அது மீன் முட்டை. மீன் முட்டையா? மீன் முட்டையா? அது என்ன பண்ணீங்க? ஃப்ரையா? ஃப்ரை தான். அதுதான் லாஸ்ட் பீஸ். இது ஒன்று. இது நமக்கு தான் ரெடியான, ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிருக்காரு. அண்ணன் தான் மொத்தமாவா? இருக்காரு. ஆ ஓ, ஓகே ஓகே. ஓ, நைட் ஷிஃப்ட் நைட்லாம் இல்லைல்ல? 9:00 கூட முடிஞ்சிடும். 1:00 ஒரு இன்னொரு தோசை நம்ம நாளாக. ஓ, அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு. ஓகே ஓகே. இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண பீஸ் முட்டை. அதுக்கடுத்து தான் சிப்பி எப்போது சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி சொல்கிறோம். நம்ம ஆர்டர் பண்ண சிப்பி ரெடி ஆகிடுச்சு, நமக்கு தான் எடுத்து வச்சுட்டே இருக்காரு. நீங்கள் இதை தூக்கிட்டு அப்படியே போய் சாப்பிட்றலாம். இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மசாலா, வெங்காயம், மிளகு, தக்காளி எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல. சூடாக இருந்து நானே, ஆனால் செம்ம ஹீட்டாக இருக்கு. டேஸ்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டேஸ்ட் வந்த உடனே மீனோட மசாலா ரொம்ப நல்லா இருக்கு. காரமாக இருக்கு கொஞ்சம். ஃபிஷ்ஷோட சாப்பிட முழுமையாக நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ப்ரான் ரெடி பண்ணியாச்சு, அதுக்கும் சேம் மசாலா தான். அது போட்டது தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்க்கணும்னா தெரியும் எப்படி இருந்து. தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் பேசுறதை கேட்கும்னு நினைக்கிறேன். ஆல்மெண்ட் வேற லெவல் டேஸ்ட்டு. எனக்கு சால்னா வண்ணியில் போட்டால் விட மீன் குழம்பும்,
மீன் குழம்பு வச்சு எவனா போட்டா தின்னு கேட்பீங்க, நாங்க சாப்பிடும். இது மீன் முட்டை, மீன் முட்டையோட எல்லாம் முட்டை தான், மொத்தமாக முட்டை தான். மீன் முட்டை வித் போட்டோம். இது என்ன பெரிய மீன் ஒன்று ரெடி பண்ணது, அது மட்டும் தான் இனி வரணும். பட் மற்ற எல்லாம் வேற லெவலு. கடவை மீன் பாப்பவும் சரியான சாஃப்ட், இது கொஞ்சம் தக்கையாக இருக்கும் ஒன்று, ஆனால் அப்படிலாம் இல்லை. பாப்பவும் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் சரியான சாஃப்ட். அது இதுதான் கப்பை, மரிசினி கிழங்குன்னு சொல்லுவாங்க, கேரளாவில் கப்பைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது நம்ம பீஃபை கூட எல்லாம் அடிக்கடி சாப்பிடுவோம். நான் வீடியோ போட்டதுனால பீஃபை கூட அடிக்கலாம். என்ன கூட அவனா பெரிய இருக்கான், ஒன்றையும் விட்டுறது இல்லை, ஒன்றும் இல்லை. என்னமோ ஆர்டர் பண்ணேன், ஒன்றும் வரல. ஒன்று பெரிய மீன் ஒன்று போயிருக்குல்ல, அது மட்டும் இனி வரணும். அது பார்க்க சின்னதாக இருந்துச்சு, வரமாட்டாங்க. அவங்க எல்லாம் மொத்தம் எடுத்துக்கிட்டு தரேன். அது வரைக்கும் ஆமாம், மற்ற எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் ஓன்னு குணம் ஆகும். நான் எல்லாம் வேலையாகிடுச்சு, எல்லாம் தட்டு மட்டும்தான் இருக்குது, நல்ல வேலை இல்லை, கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இந்த தட்டு ஒன்றுமே இல்லை, யார் என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் கல்பிட் கல்பிட் தலைவன் தான், ஒன்றே மிச்சம் இதில். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆனால் இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இது ஓடு தான் கண் பகுதி. அப்போ அப்பவும் மீன் அப்பவும் மீன் எதாவது காலியாகிடுச்சு, திரும்பி ஆர்டர் பண்ணிடுவோம். நண்டு நண்டு இல்லையா? சரி சரி, அது கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சின்ன பேசி ஒரு கிரில்லு வரணும் சொல்லியிருக்கீங்க, வேளாப்பாரு. ஆமாம் ஆமாம், அது வரணும். பெரிய பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தீங்களா? அது செம்பல்லி, குருவலை, வாழை, பொன்னாரமி. செம்பல்லினா பெரிய மரிய பிக் ஃபிஷ்ஷுக்காக கட் பீஸ் கட் பண்ணி மூணு, ஒரு பிளேட்டில் மூணு பீஸ். உங்களை பெஸ்ட் உங்கள் பெஸ்ட் ஏதோ ஒரு பிளேட் இப்போ நல்ல மூத்தியாக இருக்கும். நிறைய மீட் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி பீஸ் அது எதுல இருக்கோ அது செம்பலியும் குருவில இருக்கட்டும். நைஸா இங்க இருந்து ஆர்டர் பண்ணிட்டு நைஸா ரெண்டு ஆப்பன் காலி ஆயிடுச்சு, அதுக்குள்ளாடி பாத்திரம் மட்டும் காலி ஆகுது. ஆனா பசங்க இருக்கு தம்பி, இது இதெல்லாம் சாப்பிடலாம். இது மண்டை மெயின் டிஷ், அப்புறம் வேற எங்கே சாப்பிடுவோம். சைடு தான் போயிட்டு இருக்கு, மொத்தமாக நாலாவது சேர்த்து புரோட்டா இல்லை தட்டு மட்டும்ரோட்டா. ஆனால் அங்கிட்டு கை வருது, ஜஸ்ட் ஒரு மடங்கு முடிஞ்சு அவ்வளோ காலி. லேயர் டீ தான், லேயர் டீ பார்த்து வேற லெவலில் இருக்கு. ரெண்டு மீன் சத்தியமா நினைக்கிற எந்த மீனும் தெரியல. மீன் எல்லாருக்கும் பிடிச்ச அப்படியே உணவு ஆவ மீன் குழம்பு பார்த்த சத்தியம். வீடியோ எடுத்தால் இவ்வளோ கூட மத்தியில் சாப்பிட முடியாது, எல்லாம் காலி பண்ணுறா அவர். ஜூஸியா இருக்கு முன்னாடி, செம்ம சாஃப்ட். அதுவும் அப்படியே சரியான ஜூஸியா இருக்கு, முள்ருக்கு அதாவது பார்த்து சாப்பிடல. இது இன்னொரு மீன் கிடைக்கவே இல்லை, லாஸ்ட் பைட். இது ரொம்ப ஜூஸியா இருந்தது, இது கொஞ்சம் ஓகே. ஃபஸ்ட் சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு, செகண்ட் சாப்பிட்றது ஏன்னா அது அது ஜூஸியாக இருந்தது, இது கொஞ்சம் அப்படி சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான். ஆ டேஸ்ட் என் தலையோட பெருசாக இருக்கு, நான் எடுக்கவே இல்லை. மொத்தத்தை எனக்கு அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்ட அளவு மீன் டேஸ்ட் வரல, அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எஸ் ஆப்பத்தோட ரைட்.
இதான் லாஸ்ட்டு, இதோட காலி பண்ணுவோம். ஃபைனல் எப்படி ஒரு தான் வரேன். இப்போ டீ அந்த லேயர் டீயாக இருந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள், ஃபஸ்ட் இதில் ஒரு சின்ன லேயர் இருந்துச்சு, அது ஃபுல்லாக தண்ணி தான் இருந்துச்சு, அது அப்படியே இறங்கிடுச்சு, குழியோடு இறங்கிடுச்சு. நைஸ். ஓகே சத்தியமா வேற லெவலில் இருந்துச்சு, சாப்பிட்டு முடிஞ்சு வெளில வந்தாச்சு. ஓகே முன்னாடி ஆனால் எனக்கு தெரிஞ்ச கிரில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிச்சு, மற்றபடிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு, எல்லாமே வேறு லெவலில். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.